எப்பவுமே மட்டனோட ஈரல் சுவரொட்டியெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வெறுமை நான் குழம்புல போட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் வந்துட்டு ஆயில், கறி லீவ்ஸ், வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வணங்கிக்கலாம். வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பேஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம மட்டன் குழம்புக்கெல்லாமே வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி ஒரு வணக்கி அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவோம்ல, அதில் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக தக்காளி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்துட்டு வணக்கிக்கிறேங்க. வணங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஈரல் சுவரொட்டி இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து நல்லா வந்துட்டு வணக்கிக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கிறலாம். இது நல்லா வந்துட்டு வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இது வேகிறதுக்காக தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது கூட வந்துட்டு பெப்பர் சேர்த்துக்கலாம். இது தாங்க ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ பெப்பர் நல்லா சேர்த்து சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பெப்பர் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கறி லீவ்ஸ், கொத்தமல்லி தழை இது மாதிரி எதுவாக இருந்துச்சு அப்படின்னாலும் சேர்த்து நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நடுவில் நான் உப்பு வந்துட்டு நான் சேர்த்தினேன், அதை வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலை. நீங்கள் வந்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி வந்துட்டு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு சைட் டிஷ் போதும், மெயின் டிஷ் எதுவுமே தேவையில்ல. நல்லா சூடான ரைஸ் கூட இது நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்துட்டு சுவரொட்டி வீக்லி ஒன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைங்க, டெய்லியுமே நீங்கள் சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.